இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறதா இருந்த மாநாடு திரைப்படம் என்னாச்சு ஆச்சு ஏன்னா இந்த படத்தோட அறிவிப்பும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுங்க இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்த வானம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சிம்பு வந்தா ராஜா வாத்தா ஒரு படத்தில் கமிட் ஆகி இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி மூணு நாலு மாதம் ஆச்சு சிம்பு தன் உடல் எடையை குறைக்கிறதுக்காக யூகே போயிருக்காரு திரும்பி வந்ததுக்கு மாநாடு படத்தை ஸ்டார்ட் பண்ணிருவாங்கன்னு சொன்னாங்க சிம்பு திரும்பி வந்துட்டாரு தான் தம்பியோட குரல் அரசின் கல்யாணத்தில் அட்டன் பண்ணிட்டார் ஆனால் இப்போ வரைக்கும் மாநாடு திரைப்படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியவே இல்லை இதுக்கு நடுவில் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சிம்புவையும் கௌதம் கார்த்திக்கு வச்சு படம் தயாரிக்கப்படுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த நிலைமையில் மாநாடு படம் ட்ராப் ஆயிடுச்சா இல்லை எடுப்பாங்களாங்கிறது தான் ரசிகர்களோட கேள்வி ஆனால் படத்தினுடைய தயாரிப்பாளர் மாநாடு திரைப்படம் மே மாதம் இறுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதுவும் எந்தளவுக்கு ஒன்மெண்ட் தெரில சரி என்னதான் பிரச்சனை விசாரித்து பார்த்ததில்ல ஆக்சுவலாக எஞ்சிக்கை திரைப்படம் ஒரு அரசியல் படங்க முழுக்க முழுக்க அரசியல் படம் மாநாடு திரைப்படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் எஞ்சிக்கை திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு ஒருவேளை ஒரே மாதிரி இருந்தால் கதையில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போவாங்களாம் இதுதான் தாமதத்துக்கான காரணம் பஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க